நிதனி பிரபு எழுதிய திருடிய இதயத்தை திருப்பிக் கொடு அத்தியாயம் பதினைந்து கையட்டி தொட்டுவிடும் தூரத்தில் நீளவான அதை தொட்டபடி நின்று அவள் நேசிக்கும் கடல் அதன் மீது கப்பல் அதற்குள் அவனும் அவளும் சொர்க்கமாய் தெரிந்தது பூமி பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை ஜீவனிக்கு இப்படியே விட்டால் என்ன அவளுக்கு பிறந்த நாள் என்பதால் கோவிலுக்கு போய்விட்டு கடலுக்கு வந்திருந்தனர் கடற்கரைக்குத்தான் கார் போகிறது என்று அவள் எண்ணியிருக்க கடலில் நின்ற கப்பலுக்கே கூட்டி வந்திருந்தான் நிரஞ்சன் கரையில் ஒரு வினாடி கூட ஓயாமல் வீசும் அலைகளுக்கும் சொல் பேச்சு கேட்டு அடங்கி நிற்கும் சிறு குழந்தையாய் தெரியும் நடுக்கடலுக்கும் தான் எத்தனை வித்தியாசம் அப்போது பின்னிருந்து அவளின் கண்களை பொத்தினான் நிரஞ்சன் ஐயோ நிரஞ்சன் கடல் எவ்வளவு இருக்கு அதை பார்க்க விடாம என்ன செய்றீங்க அவனது கரங்களை அகற்ற முயன்றபடி சொன்னாள் கடலை பிறகு பார்க்கலாம் இப்போ என்னோடவா அவளை அப்படியே திருப்பி கப்பலுக்குள் அழைத்துச் சென்றான் நிரஞ்சன் எங்கு கூட்டி கொண்டு போறீங்கள் நீயே வந்து வேர் என்றவன் ஒரு அறைக்குள் சென்று தன் கரங்களை மெல்ல அகற்றினான் கண்களை திறந்தவளுக்கு முதலில் தெரிந்தது மெல்லிய இருள்தான் இமைகளை இரண்டு மூன்று தரம் கொட்டி அந்த இருட்டுக்கு பழக்கியவள் பிறகு இமைக்கவும் மறந்தாள் பூலோகத்திலே சொர்க்கத்தை சிருஷ்டித்திருந்தான் அவன் வெளியே பார்த்தது ஓரழகு எனில் உள்ளே விரவிக் கிடந்தது பேரழகு அது ஒரு அறை மின் விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்க மெழுகுவர்த்திகள் அதிகம் காதலை சொல்லும் சிவப்பு ரோஜா மெழுகுவர்த்திகள் நான்கு சுவர்களிலும் ஒளியை பாய்ச்சிக்கொண்டிருக்க ஆங்காங்கே அவளுக்கு பிடித்த ரோஜாக்கள் பூங்கொத்துகளாக தொங்கிக் கொண்டிருந்தது இதமான நறுமணம் நாசியைத் தழுவ மனதை மயக்கும் மெல்லிசை எங்கிருந்தோ மெல்லிதாக வந்து கொண்டிருந்தது அது போதாது என்று வண்ண வண்ண பலூன்கள் அந்த அறை முழுவதிலும் அந்தரத்தில் தொங்கின அதில் என் இதய ராணிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னவளுக்கு அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேவதை பெண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தமிழில் எழுதிய வாசகங்கள் நியான் எழுத்துக்களில் பளிச் பளிச் என்று மீனின வாவ் கைகள் இரண்டையும் கன்னத்தில் பதித்து வியந்தாள் அவள் எதை பார்ப்பது எதை விடுவது என்று தெரியாமல் சுழன்ற விழிகள் அந்த அறையின் மையத்தில் வீற்றிருந்த மேசையில் மையம் கொண்டு விரிந்தன காலம் காலமாய் காதலை பறைசாற்றும் தாஜ்மஹால் கேக்காக வீற்றிருக்க அதற்குள் ஒரு மெழுகுவர்த்தி ஒளிர்ந்து கொண்டிருக்க அதை பார்த்த ஜீவனி அவள் வசமே இல்லை மனமெல்லாம் பரவசம் பிடிச்சிருக்கா அவள் பின்னால் வந்து நின்று கரங்கள் இரண்டையும் பற்றி காதோரமாய் கேட்டான் நிரஞ்சன் கழுத்தோர முடிகள் எல்லாம் சிலிர்க்க ம் என்றபடி திரும்பி அவனை பார்த்தாள் பார்த்தவள் அவள் வசமே இல்லை இருள் நிறைந்த ஏகாந்தம் மிக மிக நெருக்கத்தில் அவன் அவளை எப்போதும் வசீகரிக்கும் விழிகளில் கரைகாண முடியாத நேசம் அந்த நேசத்தில் அவளது உயிர் உருகி அவனுக்குள் கரைந்து கொண்டிருந்தது அவனது சுவாசக்காற்றை அவள் சுவாசித்தாள் அவனது ஸ்பரிசம் மனதை மயக்க அவனது அருகாமை அது தந்த அவஸ்தை அப்படியே அவன் கைகளுக்குள் கரைந்து அவனுக்குள் தொலைந்துவிட வேண்டும் போல் தோன்றியதில் அவளுக்குள் ஒரு நடுக்கம் ஓடியது அதை உணர்ந்தவன் பற்றியிருந்த அவளின் ஒரு கரத்தை மெல்ல உயர்த்தி மென்மையாய் தன் உதடுகளை அதில் பதித்தான் விரலில் பற்றி கொண்ட தீ தேகமெல்லாம் வேகமாய் பெறவிற்று சின்னதாய் ஒரு முத்தம் அதில் இத்தனை தாக்கமா கால்கள் இரண்டும் பலமிழக்க அவன் மீதே சாய்ந்து கொண்டாள் ஜீவனி அவன் தந்த முத்தத்தின் சத்தம் இன்னும் அவளுக்குள் அடங்காததில் கண்களை மூடிக்கொண்டாள் அவளாக எத்தனையோ தடவைகள் அவனை கட்டி அணைத்திருக்கிறாள் கன்னத்தில் முத்தமும் பதித்திருக்கிறாள் அப்போதெல்லாம் இப்படியொரு உணர்வை அவள் உணர்ந்ததே இல்லை மெல்ல இடையை வளைத்தது அவன் கரங்கள் பட்டண விழிகளை திறந்து அவனை பார்த்தாள் பதட்டமும் தவிப்பும் பற்றி கொண்டது அவனும் அவளையே பார்த்தபடி இடையை வளைத்திருந்த கரங்களின் இறுக்கத்தை இன்னும் அதிகரிக்க இவளுக்குள் ரயில் தடதடக்கத் தொடங்கிற்று மெல்ல அவள் புறம் குனிந்து கேட்க வட்டுவோமா என்று மெல்ல கேட்டான் உம் உம் எதற்கு அந்த உம் என்று தெரியாமலேயே சொன்னாள் அவனே அவளை வழிநடத்திச் சென்றான் அவளால் நடக்க முடியும் போல் தோன்றவில்லை அவள் நிலையை பூரணமாக உணர்ந்து கொண்டான் நிரஞ்சன் சின்னதாகச் சிரித்தான் லைட்டரை எடுத்து கொடுத்து அவளது கரத்தோடு கரம் பொருத்தி மெழுகுவர்த்தியை இருவருமாக ஏற்றினர் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதே மறந்து போயிற்று சிந்தை முழுவதும் அவனிடமே மயங்கி கிடந்தது இடையிலேயே தாங்கிக் கொண்ட அவனது கைவேறு அவளை என்னென்னவோ செய்தது தன் தவிப்பையெல்லாம் ரசித்தபடி நின்றவனை திரும்பி பார்த்தாள் ஜீவனி என்றான் அவன் காதோரமாய் அவளும் குனிந்து ஊத முயல வெறும் காத்துத்தான் வருது என்று சொல்லக்கூட முடியாமல் அந்த காற்றுக்கூட வர மறுக்கவும் மீண்டும் திரும்பி அவனைத்தான் பார்த்தால் பரிதாபமாக சின்ன சிரிப்புடன் அவளோடு சேர்ந்து தானும் ஊதினான் நிரஞ்சன் அவள் கன்னங்களை தீண்டி தேகத்தில் தீயை மூட்டிக்கொண்டு சென்று எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தது அவனுடைய மூச்சுக்காற்று அப்படியே அவளின் கரத்தை பற்றி கத்தியை எடுத்து அந்த கேக்கை வெட்ட உதவி செய்தான் நிரஞ்சன் இணைந்திருந்த கரங்களாலேயே வெட்டிய கேக் துண்டை எடுத்து நின்ற நிலை மாறாது அவளின் இதழ் அருகே கொண்டு சென்றான் அவன் அவளின் செம்பவள இதழ்கள் திறந்து கொள்ளவும் கேக் துண்டின் ஒரு பகுதி அவளின் இதழ்களுக்குள் சென்றடைய கவ்வி கிடந்த வெளிகள் விலகவே இல்லை மிகுதி கேக் துண்டு ஜீவனியின் இதழ்களில் இருந்து நிரஞ்சனின் இதழ்களுக்கு நகர்ந்தது அவன் உதடுகள் திறந்து மிகுதி துண்டை உள்வாங்கின அப்படியே அவளது வெண்டை பிஞ்சு விரல்களையும் தவித்துப் போனாள் ஜீவனி அவசரமே இன்றி மெல்ல விரல்களை விடுவித்தான் அவன் முகம் சூடாரி சிவக்க அவள் தலையை கவிழவும் ஆசையோடு அணைத்து கொண்டான் நிரஞ்சன் அந்த அணைப்புக்குள் கண்கள் மூடி அவள் அடங்க அப்போது என்ற வரிகள் அவளின் உயிரை உரசியபடி சென்றன அவனா பாடுகிறான் சட்டென நிமிர்ந்து பார்த்தாள் அவனேதான் அன்றைய நாளின் அடுத்த ஆனந்த அதிர்ச்சியாக நம்ப முடியாத அதிசயமாக பார்த்தாள் அவனோ பாடலை தொடர்ந்தான் உன்னிடம் தான் என்றன அவனது காந்த கண்கள் அவனது குரலின் வசீகரத்தில் மனம் மயங்கியது மொத்தமாய் நிகழ்ந்து போனாள் ஜீவனி வார்த்தைகள் எல்லாம் ஊமையாகிவிட என்று பாடியவன் அவளின் முன்னே வந்து ஒரு முழங்காலை நிலத்தில் ஊன்றி மெச்சக்காலை மடித்து அவள் முன்னே மண்டியிட்டான் நடப்பவை கனவா நனவா என்று பிரித்தறிய முடியாமல் அவள் தள்ளாட அவளின் பாதத்தை பற்றி தூக்கி தன் முழங்காலில் அவன் வைக்க ஐயோ நிறஞ்சன் என்று பதறினாள் ஜீவனிதா அவன் அழைத்து சென்ற கனவுலகத்தில் சஞ்சரித்த அந்த நேரத்திலும் அவள் பதற கண்களை மூடி திறந்து அவளை அமைதிப்படுத்தியவன் ஜீன்ஸ் பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு சோடி செலங்கைகளை வெளியே எடுத்தான் என்றவனின் விரல்கள் அவள் பாதங்களில் அந்த சலங்கைகளை மாட்டிவிட்டன அங்கிருந்து விலக மனமே இல்லாதவனாக அவள் பாதத்தை விரடி கொடுத்தான் புகழ்பெற்ற தொழில் அதிபன் இன்றைய இளம் சமுதாயத்தின் உதாரண புருஷன் அவளின் பாதம் பற்றி நிற்கிறான் தேகமெல்லாம் சிலிர்க்க நிரஞ்சன் ப்ளீஸ் என்றன அவளின் இதழ்கள் தவிப்போடு உணர்ச்சிகளின் பிடியில் மாட்டிக்கொண்டவளின் கண்ணோரங்கள் கலங்கின அவனோ பாடிக்கொண்டே எழுந்து அவளின் நெற்றியில் நேச முத்தம் ஒன்றை ஆசையாக பதித்தான் அதற்கு மேலும் முடியாமல் அவன் மார்விலேயே சாய்ந்து விம்மி விட்டாள் ஜீவனிதா இத்தனை அற்புதமான நேசத்தை பெற என்னதவம் செய்தாள் அவள் என்னால முடியல நிரஞ்சன் இப்படியே உங்களுக்குள்ளேயே கரைஞ்சிடலாம் போல இருக்கு என்றபடி அவன் மார்பிலேயே தஞ்சமானாள் அவன் நிலையும் அதேதான் அவளை அணைத்தபடி வெளியே அழைத்து வந்தான் அங்கே போடப்பட்டிருந்த பெஞ்சில் அவளை அமர்த்தி தானும் அமர்ந்து கொண்டான் அவன் வயிற்றை இறுக்கமாக கட்டிக்கொண்டு மார்பில் சாய்ந்து கொண்டாள் ஜீவனிதா கடல் வீசிய சாமரத்தை தவிர வேறு சத்தம் எதுவுமே இல்லை அவர்களுக்குள் ஜீவனிக்கு அன்றைய நாள் ஒரு பொக்கிஷம் புதையலாய் நெஞ்சில் பக்குவப்படுத்தி கொண்டாள் எப்போதும் வாயாடும் அவளை கூட வாயடைக்கச் செய்திருந்தது அவனது நேசம் மதிய உணவை முடித்து கொண்டு மனமே இல்லாமல் அவளை வீட்டில் இறக்கிவிட்டான் நிறைஞ்சு போக மனமில்லாமல் காரிலேயே அவள் இருக்க என்று அம்மா அப்பா சம்மதிச்ச அண்டைக்கே தாலியை கட்டியிருக்கணும் பிளவுட்டுட்டு என்றான் ஏக்கமார் அவளும் அதே தான் உணர்ந்து கொண்டிருந்தாள் பக்கத்து பக்கத்து வீடு தான் ஆனாலும் அவன் கைவளைவுக்குள்ளேயே காலம் முழுக்க இருக்க கிடைத்து விட்டால் போதும் என்று இருந்தது அவளுக்கு சரி விடு இது ஒன்று நல்லாத்தான் இருக்கு வாழாமல் வாழறது கல்யாணத்துக்குப் பிறகு இந்த ஃபீலிங்ஸை அனுபவிக்க முடியாது தான் ஃபீலிங்ஸ் பிடிக்குமே என்றான் கண்ணடித்து நிரஞ்சன் சினிங்கி அவனுக்கு ஒரு அடியை போட்டால் ஜீவன் இவ்வளவு நாளும் நல்லவன் மாதிரி விஷம் போட்டுட்டு உண்டைக்கு பார்த்தா என்றவள் வெட்கம் வந்து தாக்க அதற்கு மேல் சொல்ல முடியாமல் தடுமாறினாள் ம் சொல்லு என்று கேட்டு வசீகரமாகச் சிரித்தான் அவன் அந்த சிரிப்பே அவளை வெட்கத்தோடு அங்கிருந்து விரட்ட ஐயோ சாமி ஆள விடுங்க என்றபடி இறங்கி ஓடிவிட்டாள் மனதில் நிறைவோடு வேலைகளை பார்க்கச் சென்றான் நிரஞ்சன் மாலை வீடு திரும்பிய போது ரதன் அவனுக்காக காத்திருந்தான் அவன் குளித்துவிட்டு வரவும் மாலை நேரத்துக்கு இதமாக சிற்றுண்டியோடு தேநீரை இருவருக்கும் கொடுத்தார் அன்னம்மா அதை வாங்கி கொண்டு இலகுவாக சோஃபாவில் அவன் அமர அத்தான் ஆர்டர் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு தான் நீங்க ஒருக்கா போட்டு பார்த்து எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுவனும் எப்ப கொண்டு வர சொல்லு என்று கேட்டான் ரதன் இன்றைக்கே கொண்டு வர சொல்லு இனி நான் ஃப்ரீதான் தன் சம்பந்தமான திருமண வேலைகளை ரதனிடம் ஒப்படைத்திருந்தான் அவனுக்கும் தன் அத்தானுக்குச் செய்வதில் அத்தனை ஆனந்தம் ஓடி ஓடி செய்தான் சரியத்தான் அப்போ இப்போவே கொண்டு வர சொல்லி ஃபோன் பண்ணுறேனே என்ன என்று செல்லை எடுக்க அப்போ இன்றைக்கு ஒரு பாட்டியும் இல்லையாடா உண்டு அக்கா சும்மா விட மாட்டாளே என்று சிரிப்போடு கேட்டான் நிரஞ்சன் என்ன பாட்டி என்னத்துக்கு செல்லின் நம்பரை அழுத்தி கொண்டிருந்தவன் நிமிர்ந்து கேட்டான் டேய் இன்றைக்கு அவளுக்கு பிறந்த நாள் உனக்கும் தெரியாதா சண்டைக்கு வர போகிறாள்டா என்றான் அவசரமாக என்னத்தான் சொல்லுறீங்க அவள் இந்த நாளை எங்களை மறக்க விடுவாளா ஒரு மாசத்துக்கு முதலே எனக்கு பிறந்த நாள் வருது எனக்கு பிறந்த நாள் வருதுன்னு சொல்லி சொல்லியே எங்களோட உயிரை வாங்குவாள் அது ரெண்டு மாசத்துக்கு முதலே வந்து முடிஞ்சு போச்சுது என்றான் அவன் நிரஞ்சன் திகைத்தே போனான் அவன் நிலை அவனுக்கே பரிதாபமாய் இருந்தது தொடரும்